ஹலோ, வெல்கம் டு ராஜி சிங்கம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறது மாங்காய் தொக்கு ரெசிபி. மாங்காய் சீசன், மாங்காய் தொக்கு போடாமல் இருந்தால் எப்படி? மாங்காய் தொக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது, பட் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். நம்ம வீட்டிலேயே பண்ணால் இது நல்ல ஹோம்மேட், தைரியமாக சாப்பிட்லாம். எதை அடிக்கணமான இருக்கிற வானொலியை போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் காயட்டும், அதுக்குள்ளே எண்ணெய்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். நான் எடுத்துருக்கிற அளவு மாங்காய்க்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், ப்ரிசர்வேட்டிவ் வெந்தயம், அதுக்காக தான் அதை வறுத்து பொடி பண்ணி போட போகிறோம். அப்புறம் உப்பு, அதை தவிர நான் மிளகா எடுத்துட்ருக்கேன். மிளகா வறுத்து மிக்சியில் பொடி பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு மிளகா பொடி கிடைக்கும், சாம்பார் பொடி இல்லை, வெறும் மிளகா பொடி கிடைக்கும் அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, அப்புறம் எண்ணெய், இதுக்கு கொஞ்சம் கூட போட்டால் கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு தேவையாக இருக்கும். காஞ்சிருச்சு, இதோ ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போடுறேன். நல்லா செவக்க வறுக்கணும். இதோ செவக்க வறுத்த வெந்தயம் இதோ இருக்கு, எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்க பாருங்க. ஒரு நிதானமாக வைங்க தீய. ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் காயட்டும். கடுகு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதில் நல்லா ஸ்ப்ளாஷ் ஆகட்டும். கூடவே பெருங்காயத்தையும் போட்டுருங்க. நல்லா ஸ்ப்ளாஷ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாங்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, மாங்காயை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய தோல் எடுத்து அந்த ஸ்லைஸ் மாங்காயை வந்து இதோட போட்டுடலாம். இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுட்ருக்கேன். மஞ்சள் தூள் நல்லா பரட்டி விட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. நான் இதில் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை, வெறும் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அதில் இந்த மாங்காய் போட்டு கூட மஞ்சப்பொடி உப்பு போட்டிருக்கேன். சிம்மில் வச்சு மூடி வச்சிடறேன். இப்போ மிக்சியில் மிளகா, வெந்தயம், இதுக்கு வேணுங்கிற உப்பையும் போட்டுக்கோங்க. மிளகா, வெந்தயம், உப்பு போட்டு பொடி பண்ணியிருக்கேன். அதை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாங்காய் குழவா நல்ல குழவா வெந்திருக்கு. இதில் இதை கொட்டிட போகிறேன். பார்த்து கொட்டிக்கோங்க. வச்சுட்டு எல்லாத்தையும் கொட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கோங்க. காரம் எவ்வளோ இருக்கோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. 2 மினிட்ஸ் பரட்டி விடலாம். ஆக்சுவலி எனக்கு 3 மினிட்ஸ் தான் ஆச்சு. மாங்காயை பொறுத்தது அது, சில மாங்காய் நேரம் ஆகும், சில மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். மாங்காய் தொக்கு இதோ ரெடி ஆயிடுச்சு. டோன்ட் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், கிளாஸ் பாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். மொத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடும். இதை தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாங்காய் தொக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ஒரு தட்டை தட்டி விட்டுடுங்களேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.